இந்த படம் எடுக்க அஞ்சு டைரக்டர் இருக்காங்க தெரியுமா அவங்க. இது வந்து பார்ட் 2 வராமல் இருக்கிறது தான் பெட்டர்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே இனி ஒரு கன்க்ளூஷன் இந்த மூவிக்கு கொடுக்குறதா எனக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெரிய ஸ்கில்ல பண்ண போய் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 50 தடவை மேலே பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நல்ல மூவியான தமிழ் பரணம். இது ரொம்ப பிடிக்கிற படம். எத்தனை வாட்டி பார்த்ததுன்னு தெரியல, பட் ஸ்க்ரீனில் பார்த்தப்போ இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெரிய ஸ்கில்ல பண்ணப்போ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லவ் இட். 31 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த படம், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்காட்டி செம்மா செம்மா. நிறைய ரீமேக்ஸ் பார்த்துருக்கேன், பட் இந்த ஒரிஜினலில் எதுவுமே பீட் பண்ணாது. எல்லாமே ரொம்ப நீங்க எல்லாம் பார்த்துருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப செம்மையா இருக்கு. இந்த படம் எடுக்க அஞ்சு டைரக்டர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அஞ்சு டைரக்டர் எடுத்திருக்காங்க இந்த படம். அப்போ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தா இந்த படத்தோட லெவலில் நீங்கள் ஆலோசிச்சு பாருங்க. இல்ல, 31 வருஷங்களுக்கு ശേഷം മോഹൻലാലിനെ വീണ്ടും ആ ഒരു ലെജൻഡ് മൂവിയിൽ തിയേറ്ററിൽ കാണുക എന്ന് പറയുന്നത് ഒരു ഭയങ്കരമായിട്ടുള്ള നല്ലൊരു എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. പിന്നെ അത് ഒരുപാട് തവണ നമ്മൾ കണ്ടിട്ടുണ്ട്, നിറയെ വാട്ടി പാത്തിരിക്കേ. ஆனாலும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இல்லை, இதை பார்ட் 2 எடுக்க நான் விரும்பலை. இது வந்து பார்ட் 2 வராமல் இருக்கிறது தான் பெட்டர்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே இனி ஒரு கன்க்ளூஷன் இந்த மூவிக்கு கொடுக்குறதா எனக்கு ஒரு இனியும் நல்லா இருக்கும்னு நினைக்கல. அதனால் இதுவே ஓகே தான். அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நிறைய வாட்டி பார்த்த மூவி தான், ஆனாலும் எல்லாமே நான் எகெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஃபீல் ஃப்ரெஷ். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் தானே, நம்ம வந்து பார்க்கவே இல்லை. அதனால் ரொம்ப பார்த்தாலும் மடுக்காது, எல்லாத்திரம் பார்த்தாலும் மடுக்காது. ரொம்ப நல்ல படம். இனியும் டிவி வந்தால் வீண்டும் இருந்து பார்க்கும். அதுதான், அது ஒரு 50 தடவை மேலே பார்த்துருக்கேன். இப்போ தியேட்டரில் வந்து நான் பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுலேருந்து 91 வந்து 91 90 வந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தே ஆகணுன்ட்டு வந்தேன், அவ்வளோதான். வேற ஒன்று தான். இது ரொம்ப பிடிக்கிற படம். எத்தனை வாட்டி பார்த்ததுன்னு தெரியல, பட் ஸ்க்ரீனில் பார்த்தப்போ இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெரிய ஸ்கிரீனில் பண்ணப்போ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லவ்டு.